ராமூர்த்தி வகையரா, சீக்கிரம் வாங்க. சிசி 407 ஜிஹெச் டாக்டர் ராஜேந்திரன். ரிப்போர்ட் எல்லாம் சரி பார்த்தீங்களா? ஆ, செக் பண்ணேன் சார். ஆ, ஜிஹெச் ரிப்போர்ட் பிரகாரம் டெட் பாடியோட உடம்பு கண்டிஷன், எக்ஸ்ரே ரிப்போர்ட், லேப் ரிப்போர்ட், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இதெல்லாம் வச்சு பார்த்தா விக்டிம் இன்செக்டிசைட் சாப்பிட்டு தான் செத்து போயிருக்காரு. டெட் பாடியோட உடம்புல ஃப்ராக்சர் எதுவும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் பிரெயின் அண்ட் பிளட் கண்டிஷன் எல்லாமே எடுத்து பார்த்தா ஆக்சிடெண்ட்டாக இருக்க வாய்ப்பே இல்லை. அவர் பாய்சன் சாப்பிட்டு தான் செத்துருக்காரு, அதை நான் உறுதியாக சொல்ல முடியும். ஒரு கோயிலுக்கு போனவங்க கடைசியாக கோர்ட்டில் வந்து நிற்கிறீங்க, கொஞ்சமாவது அறிவு வேண்டாமா உங்களுக்கு? ஒரு மனித உயிர் அவ்வளவு மலிவாக போச்சு, அத்தனை பேருக்குமா மதி மண்ணாக போகணும்? நீ முன்னாலவா, நீ அந்த மான்கேசில் மாட்டின வந்தான தலையாட்டாத. ஆமாங்கய்யா. அது கலைஞ்சே சித்துருவேன், அப்புறம் இதுக்கு ஆவி ஆடைய போறியா? இதே ஜோடியாக தெரிஞ்சுன்னா உன்னை தொங்க விட்டுற வேண்டியதான். என் கண் முன்னால் இல்லாத நீ போயிரு. ஏங்க லவி, ஏழு எழுத வயசாகுது, புத்தி சொல்லாமல் அவங்களுக்கு ஐடியா கொடுத்துருக்க. பாதி பேர் பொம்பளைங்களாக இருக்கீங்க, வழியில் ஒரு புணம் கிடந்தால் என்ன பண்ணணும்? போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணணும். ஒழிச்சு வச்சு விளையாடிருக்கீங்க, உங்களை என்ன பண்ணுறதுனே தெரியலை. கேட்டால் புது பொண்ணு புது மாப்பிள்ளைன்னு காரணம் சொல்ல வேண்டியது. இனிமேல் இந்த மாதிரி பண்ணீங்க ஜென்மத்துக்கு வெளியே வர முடியாது, போங்க வெளியில். This case is dismissed. Enough, sir.